Hello guys, welcome back to our channel. In this video, இந்த மாதிரி extension hair வந்து எப்படி வைக்கிறது அப்படினு கேட்டிருந்தாங்க. இது பாத்தீங்கன்னா நான் ஒரு ஹோல்சேல் கடையில் வாங்கியிருந்தேன். இந்த ஹேரோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 450 ரூபீஸ் வருது. ஹேர் எக்ஸ்டென்ஷன் பாத்தீங்கன்னா ரெண்டு வகையா இருக்கு. ஹேரோட பாதியில இருந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம். அத தவிர்த்து உங்களோட ஹேர்லயே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டோட்டலாக விக் டைப்பில் எக்ஸ்டென்ஷன் வைக்கலாம். ஸோ ரெண்டு டைப்பாக இந்த ஹேர் வந்து வைக்கலாம். இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ரெண்டு டைப்பாக போட்டுக்கலாம். அப்படியே தலைகீழ் தான் திருப்பியும் போட்டுக்கலாம். பாருங்கள், இப்படி போட்டால் பெருசாக இருக்கும். அப்படியே இதை வந்து இப்படி திருப்பணும். இப்படி திருப்பினா பார்த்தீங்கன்னா அப்படியே ஷார்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு வச்சுக்குவாங்க. ஸோ மணப்பெண் அலங்காரமுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்க ஆன்லைன்ல வாங்கணும் அப்படின்னா நான் வந்து லிங்க் கொடுக்குறேன், பாருங்க எப்படி இருக்குன்ட்டு. இது பாத்தீங்கன்னா லைட்டா பிடிச்சி இழுத்தா கூட அப்படியே வந்து டேமேஜ் ஆகிரும். ஸோ நீங்க இது ரொம்பவே கேர்ஃபுல்லா தான் யூஸ் பண்ணணும். பண்ணி எப்படி வந்து யூஸ் பண்றது அப்படின்ட்டு காட்டுறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஹேர் ஸ்டைல் வேணும் அப்படின்றத டிசைட் பண்ணி போட்டுக்கோங்க. இதுவே நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, உங்களுக்கே ரிசப்ஷன் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பெருசாக பஃப் வச்சுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி ஃப்ரண்ட்டில் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணிக்கலாம். ஸோ அடுத்ததாக எண்டு வரைக்கும் பின்னிக்கோங்க. எண்டு வரைக்கும் பின்னிட்டு நல்லா ஒரு லப்பர் பேண்ட் போட்டு செக்யூர் பண்ணிக்கோங்க உங்களோட ஹேரை, நான் பண்ணியிருக்க மாதிரி. அடுத்ததாக உங்களோட விக் ஹேர் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஜஸ்ட் வந்து கிளிப் டைப்பில் தானே இருக்குது. ஸோ அதனால் அப்படியே கிளிப் பண்ணிக்கலாம். இன்னொரு ஐடியா சொல்கிறேன், நீங்கள் வந்து சுத்தமாக உங்களுக்கு ஹேரே இல்லை அப்படின்றவங்களுக்கு நீங்கள் பின்ன வேணாம், ஜஸ்ட் போனி டெயில் மட்டும் போட்டுக்கோங்க. ஏதாவது ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்துகிட்டு போனி டெயில் டைட்டாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதை ரஃபாக வந்து ஒரு பன் மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கிளிப் ஹேரை வந்துட்டு அப்படியே எடுத்து வைக்கும்போது உங்களுக்கு இந்த கிளிப் பார்த்திங்கன்னா அந்த போனி டெயில் ரப்பர் பேண்ட்குள்ளே மாட்டிக்கும், கீழே விளையாடுறதுக்கெலாம் சான்சஸ் இல்லை. டென்சிட்டி ரொம்பவே கம்மியாக இருக்கவங்களுக்கு பின்னவும் முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி ஐடியாவை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சைடில் தெரியுது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்களுக்கு கொண்ட ஊசி பின்னெல்லாம் பார்த்தீங்கன்னா கடையில் இருக்குது. ஸோ அந்த மாதிரி கொண்ட ஊசி பின் பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு நீங்கள் சைடில் வந்து இருக்கிற ஹேரை அப்படியே கொண்ட ஊசி பின்னை வச்சு செக்யூர் பண்ணிக்கணும். ஸோ எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள். எனக்கு வந்து சைட்லலாம் எதுவும் தெரியாது, நான் மோஸ்ட்லி வந்து சைடில் பின் போடுறதில்லை. இது பார்த்தீங்கன்னா கரெக்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதுக்கு மேலே வரப்போகிற வீடியோஸில் ஹேர் வந்து பாதியிலேருந்து எப்படி வந்து எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது அப்படின்ற வீடியோஸ்லாம் நான் உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த ஹேர் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் லேயர் கட்டில் கூட இருக்குது. ஸ்ட்ரெயிட் கட்டு, லேயர் கட்டு, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேர்லிங் இல்லாத மாதிரிலாம் இருக்குது கடையில் அவைலபிளாக. லிங்க்கு கிடச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.